கோவிட் 19 தொற்று நோயும் சமீபத்திய இனவெறி எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களும் இன்னும் கூடுதலான உள்ளடக்கிய மற்றும் சமமான உலகத்திற்காக நாம் எவ்வளவு தீவிரமாக போராட வேண்டும் என்பதை காட்டியுள்ளன. யாரும் பின்வாங்காத உலகம் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நம் அனைவருக்கும் ஒரு பங்கு உண்டு என்பதே ஒருபோதும் தெளிவாக தெரியவில்லை. எல்லாரும் ஒரு வித்தியாசத்தை உருவாக்க முடியும். இது UNHCR என்பது அகதிக்கான ஐக்கிய நாடுகள் உயரானையும் கூறியுள்ளது. இந்த ஆண்டு அகதிகள் உட்பட அனைவரும் சமுதாயத்திற்காகவும் ஒவ்வொரு செயல் எண்ணிக்கையிலும் பங்களிக்க முடியும் என்பதே உலகிற்கு நிறைவூட்டதை நோக்கமாக கொண்டுள்ளது. இன்று உலக அகதிகள் தினம் நாம் கொண்டாடி வருகிறோம். இதன் பின்னணி ஒவ்வொரு நிமிடமும் 20 பேர் போர் துன்புறுத்தல் அல்லது பயங்கரவாதத்திலிருந்து தப்பிக்க எல்லாவற்றையும் விட்டு விடுகிறார்கள். பலவந்தமாக இடம்பெயர்ந்த நபர்களில் பல வகைகள் உள்ளன. அகதிகள் பற்றி ஐக்கிய நாடுகள் சபையின் கூற்று, அவரது அல்லது அவள் இனம் மதம் தேசியம் ஒரு குறிப்பிட்ட சமூக குழுவில் உறுப்பினர் அல்லது அரசியல் கருத்து ஆகியவற்றின் காரணமாக துன்புறுத்தல் குறித்து நன்கு அறியப்பட்ட அச்சம் காரணமாக தனது வீடு மற்றும் நாட்டை விட்டு வெளியேறிய ஒருவர் அகதி என்று ஐக்கிய நாடுகள் சபை கூறுகிறது. 1951 அகதிகள் மாநாடு நடைபெற்றன. இயற்கை அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவுகளின் விளைவுகளிலிருந்து தப்பிக்க பல அகதிகள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். தஞ்சம் தேடுவர் என்றால் புகலிடம் கோருவர் தாங்கள் அகதிகள் என்றும் அகதிகளைப் போலவே தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறிவிட்டதாகவும் கூறுகிறார்கள். ஆனால் அகதி அந்தஸ்துக்கான அவர்களின் கூற்று அவர்கள் தப்பி ஓடிய நாட்டில் இன்னும் உறுதியாக மதிப்பிடப்படவில்லை. உள்நாட்டில் இடம்பெயர்ந்த நபர்கள் ஒரு சர்வதேச எல்லையை தாண்டாதவர்கள். அதனால் அவர்கள் தாங்கள் சொந்த நாட்டிற்குள் வீட்டிற்கு அடைப்பதை விட வேறு பிராந்தியத்திற்கு சென்றவர்கள். நிலையற்ற நபர்கள் என்றால் நிலையற்ற நபர்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட தேசியமும் இல்லை, எந்த நாட்டையும் சேர்ந்தவர்கள் அல்ல. நிலையற்ற சூழ்நிலைகள் பொதுவாக சில குழுக்களுக்கு எதிரான பாகுபாட்டால் ஏற்படுகின்றன. அவர்களின் அடையாளமின்மை, குடியுரிமை சான்றிதழ், சுகாதார பாதுகாப்பு, கல்வி அல்லது வேலைவாய்ப்பு உள்ளிட்ட முக்கியமான அரசு சேவைகளுக்கான அணுகலில் இருந்து அவர்களை விலக்க முடியும். அகதிகளில் இருந்து திரும்பியவர்கள் திரும்பி வருபவர்கள் முன்னாள் அகதிகள். அவர்கள் நாடு கடத்தப்பட்ட காலத்திற்கு பிறகு தங்கள் சொந்த நாடுகளுக்கு அல்லது பிறப்பிடங்களுக்கு திரும்புகிறார்கள். திரும்பி வருபவர்கள் வீட்டிலேயே தங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டெழுப்ப முடியும் என்பதை உறுதிப்படுத்த தொடர்ச்சியான ஆதரவு மற்றும் மறு ஒருங்கிணைப்பு உதவி தேவை என்று ஐநா அதாவது ஐக்கிய நாடுகள் சபை நடவடிக்கை எடுத்து வருகிறது. 1951 அகதிகள் மாநாடு மற்றும் அதன் 1967 அதன் நெறிமுறைகள் உலகில் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய மக்களில் அகதிகள் உள்ளனர். 1951 அகதிகள் மாநாடும் 1967 நெறிமுறையும் அவர்களை பாதுகாக்க உதவுகின்றன. அகதிகளின் வாழ்க்கையின் மிக முக்கியமான அம்சங்களை வெளிப்படையாக உள்ளடக்கிய ஒரே உலகளாவிய சட்ட கருவிகள் அவை. அவர்களின் விதிகளின்படி அகதிகள் குறைந்தபட்சம் ஒரு குறிப்பிட்ட நாட்டில் மற்ற வெளிநாட்டு பிரஜைகள் அனுபவிக்கும் அதே தரநிலைகள் மற்றும் பல சந்தர்ப்பங்களில் நாட்டினரின் அதே சிகிச்சைக்கு தகுதியானவர்கள். 1951 மாநாட்டில் பல உரிமைகள் உள்ளன. மேலும் அகதிகள் தங்கள் புறவள நாட்டிற்கான கடமைகளையும் எடுத்து காட்டுகின்றன. 1951 மாநாட்டின் மூல கல்லானது திருப்பி செலுத்தாத கொள்கையாகும். இந்த கொள்கையின்படி ஒரு அகதி அவன் அல்லது அவள் உயிருக்கு அல்லது சுதந்திரத்திற்கு கடுமையான அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் நாட்டிற்கு திரும்பக்கூடாது. நாட்டின் பாதுகாப்பிற்கு ஆபத்து என்று நியாயமான முறையில் கருதப்படும் அகதிகள் அல்லது குறிப்பாக
கடுமையான குற்றத்திற்கு தண்டனை பெற்றவர்கள் சமூகத்திற்கு ஆபத்து என்று கருதப்படுவதால் இந்த பாதுகாப்பு கோரப்பட கூடாது. 1951 மாநாட்டில் உள்ள உரிமைகள் பின்வருமாறு உள்ளன. வெளியேற்றப்படாத உரிமை சில கண்டிப்பாக வரையறுக்கப்பட்ட நிபந்தனைகளின் கீழ் தவிர, ஒப்பந்த மாநிலத்தின் எல்லைக்குள் சட்டவிரோதமாக நுழைந்ததற்காக தண்டிக்கப்படாத உரிமை, வேலை செய்யும் உரிமை, வீட்டு வசதி உரிமை, கல்விக்கான உரிமை, பொது நிவாரணம் மற்றும் உதவிக்கான உரிமை, மத சுதந்திரக்கான உரிமை, நீதிமன்றங்களை அணுகும் உரிமை, பிரதேசத்திற்குள் இயக்க சுதந்திரத்திற்கான உரிமை, அடையாளம் மற்றும் பயண ஆவணங்கள் வழங்கப்படுவதற்கான உரிமை, மறு சீரமைப்பில் இருந்து பாதுகாக்கப்படுவதற்கான உரிமை உட்பட சில அடிப்படை உரிமைகள் அனைத்து அகதிகளுக்கும் பொருந்தும். சில அகதி அவர்கள் ஹோஸ்ட் நாட்டில் நீண்ட காலம் தங்கியிருக்கும் பிற உரிமைகளுக்கு உரிமை பெறுகிறார்கள். இது அவர்கள் நீண்ட காலமாக அகதிகளாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு அதிக உரிமைகள் தேவை என்ற அங்கீகாரத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது. சமீபத்தில் நடந்த ரோஹிங்கா அகதிகள் பிரச்சனையை நாம் கவனித்துள்ளோம். இலங்கை அகதிகள் பிரச்சனையை நாம் கவனித்துள்ளோம். தேங்க்யூ.